الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارية ما القارية وما أدراك ما القارية يوم يكون وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية فأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار هامية. أشرب بسم الله الرحمن الرحيم இவ்வினிய காலை பொழுதினிலே பூத்துக்குலுங்கும் எம் மலலைகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் ஜைனப் ஷாரா நாசர். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவதார தினத்தினை அதாவது மீலாது நபி விழாவை சிறப்பிக்கும் முகமாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து உலகளாவிய அளவில் காட்சிப்படுத்த உதவிய மிஹராஜ் டிவி பணிப்பாளருக்கும் அதனை சார்ந்த ஊழியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது மதரசா இர்ஃபானிய மதரசாவின் எங்கள் மதரசா இர்ஃபானியாவை பற்றி ஒரு சிறிய உரையை நிகழ்த்த வருகிறார் மௌலவி எம் டி எம் நஷ்ருதீன் ரப்பானி அவர்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு சர்வபோலும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரேது ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடியொட்டி நடந்து வாழ்கின்ற சஹாபாக்கள் அவுலியாக்கள் அக்கதாபுகள் தாபியாயங்கள் தபவு தாபியங்கள் அனைவர்கள் மீதிலும் இந்த கல்முனை மா நகரத்துக்கு குதுபுனா கஞ்சேசவா குதுபுல் மஜீத் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்களின் பாதம் இந்த மண்ணின் பட்டதன் காரணமாக அவர்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் மதரசா அல் மதரசத்துல் இர்ஃபானியா என்னும் நாமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வளமையாக ஒரு நிர்வாகத்தின் கீழே வளமையாக இயங்குகின்ற மதரசா போல் அல்லாமல் இந்த மதரசா கல்முனை குடி கல்முனை சாய்ந்தமருது
ஆகிய ஊர்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏழு பேர் ஒன்று சேர்ந்து ஓதுகின்ற மாணவர்கள் மாணவிகளையும் கொண்டும், ஒரு வீடுகளில் மூன்று நான்கள் நான்கு பேர் ஓதுகின்ற மாணவ மாணவிகளை கொண்டும், அதேபோன்று மூன்று பேருக்கு குறைவில்லாத அளவு ஒவ்வொரு வீடுகளிலும் ஓதுகின்ற மாணவ மாணவிகளை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மிகவும் விசேடமாக, எங்களது மாணவிகள் குர்ஆனை ஓதுவதன் மட்டும் இருந்துவிடாமல் இஸ்லாமிய கலை கலாச்சார நிகழ்வுகளிலும் மிகவும் ஒரு முதல் தரமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், பேச்சு திறமை, பாட்டு படிக்கும் திறமை, கசீதாக்கள், பொல்லடி, ரபான் போன்ற நிகழ்ச்சிகள் மீலாது விழா வருகின்ற போது நாங்கள் அவர்களுக்கு புதுசு புதுசாக பாடல்களை இயற்றி அவர்களுக்கு பாட வைக்கின்றோம், அவர்களை முன்னேற்றுகின்றோம். அதன் நிமித்தம் அவர்கள் பெறுகின்ற பாரிய நன்மை என்ன தெரியுமா? அவர்கள் படிக்கின்ற கல்லூரிகளிலே தேசிய ரீதியிலான மீலாது விழா போட்டிகள் வருகிறது. அந்த போட்டிகள் வருகின்ற போது எங்கள் கல்லூரியிலே இந்த விடயத்தில் மிகவும் தேர்ச்சியான பாடல் படிப்பதிலும் பேசுவதிலும் மணிமொழி கூறுவதிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களது பெயர்களை அந்த பாடசாலையிலே கொடுக்கின்றார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? கொழும்பு ரீதியாக எடுபடுகின்ற பிள்ளைகளில் எங்களது கல்லூரி மாணவிகள்தான் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார்கள். எனவே ஹுப்புன் நபி அலல் இன்சானி முக்தரதுன், எவ்வாறு எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு முஃப்தரதுன் ஃபர்தாக்கப்பட்டிருக்கின்றதோ, எவ்வாறு ஃபர்தான கடமைகளை விட்டுவிட்டால் அதற்கு சரியான தண்டனை இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்குமோ, அந்த தண்டனையை விடுபடுகின்றவர்கள், தொழுகையை விடுகின்றவர்கள் தண்டனைக்குள்ளானவர்களாக ஆகுவார்கள். அதேபோல்தான் நபி மீது ஹுப்பு வைப்பது, நபி மீது அன்பு வைப்பது ஃபர்தான கடமையான தொழுகையை போன்ற ஒரு விடயமாகும். நாங்கள் நபி மீது அன்பு வைக்காமல் ஹுப்பு வைக்காமல் வாழ்ந்தால் நாங்கள் தண்டனைக்குள்ளாக ஆகுவோம். அத்திபு அவுலாதக்கும் அலா சலாத ஹிசால், உங்களது பிள்ளைகளுக்கு மூன்று விடயங்களை நீங்கள் கண்டிப்பாக போதித்து கொடுங்கள். உங்களுக்கு பெற்றார்களுக்கு அது கண்டிப்பான விடயம் என்ற விடயத்திலே முதலாவது விடயம் என்ன தெரியுமா? ஹுப்புன் நபிய, நபி மீது அன்பு வைப்பதை உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்து கொடுங்கள். நபிமார்களுடைய நபியுடைய தாயார் பெயர் என்ன? நபியுடைய தந்தையார் பெயர் என்ன? நபி எத்தனையாம் ஆண்டு ஹிஜ்ரத் சென்றார்கள்? அவர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு போதித்து நபியின் மீது அன்பை ஏற்படுத்துங்கள் என்று எங்களுக்கு ஃபர்தான விடயமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற படியினாலே, நாங்கள் மீலாது விழா வருகின்ற போது கலை கலாச்சார இவ்வாறான நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவித்து நபி மீது நாங்கள் அன்பை அந்த சிறார்களுக்கு ஏற்படுத்துகின்றோம். எங்கள் மாணவர்கள்
நபி மீது எவ்வாறு அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு காட்ட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி செய்வது மிகவும் சிரமமான விடயம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பாரிய மதரசாவாக இருந்து ஒரே பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் ஒரே கண் கொண்டு பார்த்து ஒரு நேரம் அதை ஒதுக்கி அவர்களுக்கு பயிற்றுவிக்கலாம். பிரபான் போன்ற நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டிகள், கசீதாக்களை பயிற்றுவிக்கலாம். ஆனால் குழுவாக செய்கின்ற மாணவிகளுக்கு நாங்கள் கல்முனையிலே இருந்து நாலு பேரை எடுக்க வேண்டியிருக்கிறது, சாஞ்ச மருதிலே இருந்து நாலு பேரை எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த மாணவிகளை ஒன்று சேர்த்து செய்வதற்கு தகுமான இடம் தேட வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் ஒரு பிள்ளைகளுடைய இடத்தை, ஒரு வீட்டை நாங்கள் தயார் பண்ணி அங்கிருந்து வருபவர்கள் ஆட்டோவிலே வந்து ஒரு இடத்திலே குழுமி அந்த நிகழ்ச்சியை பழகி சுத்தமாக பழகி இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் நிகழ்ச்சியாக உங்களுக்கு செய்து தருவார்கள். ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு மதரசா 100 மாணவர்களை வைத்து நிகழ்ச்சி பழக்கி விடலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து பிள்ளைகளை ஒன்று சேர்த்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்வது மிகவும் சிரமம். இருந்தாலும் அந்த சிரமத்துக்கு மத்தியில் எதிர்நீச்சல் அடித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நல்ல சிறப்பாக செய்திருக்கின்றோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் முடிவடைய இருப்பதனால் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்வதற்காக இடம் விட்டு எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன். வஆஹிர தாவானானில் அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது எங்கள் மௌலவி அல்ஹாஜ் MTM நஷ்ருதீன் ரப்பானி அஷத் அவர்களால் ஏற்றப்பட்ட எங்களது கலாசாலை கீதமானதை பாட வருகின்றனர். ANF திக்ரா, IF இஃப்லா, AF ரயாஹின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கள் நயினார் என பேச வருகிறார் ஜே இமாத் அகமத். மிஹராஜ் டிவி நேயர்களுக்கு எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரசூலுல்லாஹை பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். எங்கள் நெய்னார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து 40வது வயதில் நபி பட்டம் பெற்று 53வது வயதில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று
63வது வயதில் மதீனாவில் வஃபாதாகி அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தோற்றத்திலும் குணத்திலும் நடத்தையிலும் மிகவும் மேன்மையானவர்கள். அவர்கள் குறைஷ் என்ற வங்கிசத்தில் சேர்ந்தவர்கள். அவர்கள் சிவப்பு கலந்த வன்மையான நிறமுடையவர்கள். அவர்கள் தாயார் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், உடனார் பெயர் ஹாசிம், உப்பாட்டனார் பெயர் அப்துல் மனாப். எல்லா நபிமார்களிலும் மிகவும் மேன்மையானவர்கள். முகமது நபி இதை பற்றி அறிவான். தற்பொழுது ஒரு உரையை நிகழ்த்துவதற்காக என் ஐயாஸ் அகமது வருகிறார். மிராஜ் டிவி அபிமானிகள் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இவ்வுலக இரட்சகர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவதார தினத்தை கொண்டாடி மகிழ்கின்ற இவ்வேளை நாங்களும் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை எனும் ஊரில் அல் மதரசத்துல் இர்ஃபானியா எனும் தஜீவித்து போதிக்கும் கலாசாலையில் சக மாணவ மாணவிகள் சைலம் பொன்னான நபியின் மீலாது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளை இம்மதரசாவில் சிரேஷ்ட பிரிவில் ஓதிக்கொண்டிருக்கின்ற நான் கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியிலிருந்து முத்துப்போல் சொறியும் வியர்வையை பற்றியும் கழிவுகளாக வெளியாகும் மலசலம் பற்றியும் கூற இருக்கின்றேன். கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழிவு பொருளிலும் துருவடையிலே கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுவது குடிப்பதிவுகளினாலோ அவர்களின் மேனியில் பொன்னிறம் ஊடுருவி ஜொலித்து கொண்டிருக்கும் வேளையில் உட்கொள்ளும் உணவின் காரணமாக வெளியாகும் கழிவுப் பொருட்கள் மற்றவர்களைப் போல் சற்றும் துருவடையிலே. மாறாக நறுமணம் காமலும் ஹுஜ்ஜதுல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருந்து மலம் சலம் கழித்து வந்தார்களானால் அவ்விரண்டும் பூமியின் மேற்பரப்பில் கிடந்துவிடாது. மாறாக பூமி வாய்ப்புலப்பது ஒன்று வாய்ப்புலந்து அவ்விரண்டையும் விழுங்கிவிடும். நூல் அன்வார முகமதியா. வியக்கத்தக்க விடயத்தை எண்ணி பார்த்தால் கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாள் தோறும் கொண்டாடினாலும் அது தகும். கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் சலம் குறித்து தெளிவான விளக்கம் ஒன்றும் அறியவில்லை. ஏனென்றால் அவர்களின் அன்பு மனைவரும் கூட அதனை காண முடிந்ததில்லை. ஹலரத் ஆயிஷா சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தனித்திருந்து மலசலம் கழித்து வந்தீர்கள், ஆனால் அவ்விடத்தில் எதையும் காண்பதில்லை, மாறாக நறுமணம் தேங்கி நிற்கவோ காணுகிறேன். அதற்கு நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வித விளக்கம் கொடுத்தார்கள், ஓ ஆயிஷா நீ அறிவில்லையா, எங்களின் பூத உடல்களிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்கள் புட்கள் மீதும் சோன உயிரோட்டங்கள் மீதும் வளர்ந்து வருகின்றன. ஆகையால் எங்களின் பூத உடல்களிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்கள் பூமியின் மேற்பரப்பில் கிடந்து இச்சொல் சுவன உயிரோட்டம் இருக்கும் அளவு எங்களின் இறைநருக்கு மனப்பாங்கு இருப்பதில்லை. யாருக்கும் இது சாத்தியம் என்பதே சிலேடியாக புரிகிறது. உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரத்தாலான பாத்திரம் ஒன்று உண்டு. அதில் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு தனது கட்டிலுக்கு அடியில் வைத்து விட்டு உறங்குவார்கள். ஒரு நாள் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு வைத்த பாத்திரத்தை காணவில்லை. எங்கே என்று மக்களிடம் கேட்டார்கள். அவர்கள் அப்பீசினிய நாட்டிலிருந்து உம்மு சலாமாவுடன் வந்த பர்ராதனை குடித்து விட்டார் என்று சொன்னார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் திரையை விட்டு நீங்கள் காக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். நூல் தப்ரானி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றபின் முதல் வந்து போனவிடம் மணித்தியால கணக்கில் மனம் கமிழ்ந்து கொண்டிருப்பதாக வரலாறுகள் காணுகிறோம். எனவே பொன்னான நபியின் உரை நிகழ்த்த எனக்கு நேரம் வழங்கிய மீராட்சி வி பணிப்பாளருக்கும் மதரசா அதிபருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வசலாம். தற்பொழுது பொல்லடி நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகின்றனர் MMF ரோஷினி, என் திக்ரா, RF ரீஹா, AF ரயாஹின், MMFZ ரஹா, ALF நூரா, IF இஃப்லா, HF தானியா.
ஓதப்படுகின்ற வஜ்ஜஹத்தை ஓத வருகின்றனர் மாணவர்கள் ஆர் ஆபில் ஷஹ்தி என் அகமத் ஐ இல்மான் என் ஆலிஷா எச் ஆஷிரா மஆரிஃப் ஆர் மலிக் ஜே ஃபாத்திமா ஷஃப்கா எஸ் அஸ்ஸஃபாத் மற்றும் என் நுவாய்ஸ் தற்பொழுது அத்தஹியாத்தை ஓத வருகின்றனர் ஏ முஹம்மத் எச் தானியா ஜே அப்துல்லா இரண்டாம் மாதம் சபரி
மூன்றாம் ரபியுல் அவ்வல் முத்து நபிகள் உதித்த மாதம் மவுலீது ஓதி மகிழ்ந்திடுவோம் மேலா நபி அன்பை பெற்றிடுவோம் மாதம் ரபியுலில் குவலாய குத்துபோக்கள் நினைவு மாதம் மொஹ்லிதின் நொழி புகழோதியே புவனத்தின் சுவனத்தின் சுகம் பெறுவோம் மாதம் ஜமாதுல் ஆயிர் நாகூரின் நாயர் நல்ல மாதம் ஆராத பிணிக்காயம் மாறிடுமே மாறாத கவலைகள் மாறிடும் ஒன்பதாம் மாதம் புனித ரமலான் மறை தந்த இறையோனின் இனிய மாதம் ஃபாத்திமா கதீஜா ஆயிஷா ருக்கையா நாயகி நினைவு மாதம் Thank you.
பனிரெண்டாம் மாதம் துல்ஹஜ் கண்ணீரெண்டும் கௌபா காணும் மாதம் மதீனா மாநபி நகரே செல்வோம் ரௌலோவின் முன்னில் கரம் ஏந்துவோம் மெஹராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பின்படி அஸ்ஸலாமு அலைக்கும். ஸலாம் அலைக்கும் ஃபரீதா. ஸலாம் அலைக்கும் ஃபாத்திமா. வஹ வஹயான சாப்பாடுண்டு, வஹ வஹயான உடுப்பு உண்டு, வஹ வஹயான மார்க்கம் உண்டா, அது நம்ம மார்க்கத்தில் தான் என்று என்ன சொல்லுரை விளங்கவில, கடமைகள் நிறைவேற்ற விளப்பமில, திட்டுக்காரி திருமறை தொடலாமா, பண்டிட பாட்டிசை உண்ணலாமா, முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையிலே மேன்மை பரக நிறைந்திருச்சு, மருத்துவமனைக்கு செல்லாமலே மனையில் குழந்தை பெற்றிருக்காங்க. ஆமா, இப்ப அது நாட்டில் நடப்பதில, நானும் வீட்டில பிறந்ததில, ஹாஸ்பிட்டல் சிசரிண்டு அலையிறாங்க, ஆனது ஏனே தெரியவில்ல. இறுதி பேரு காலத்தில தலைபதிகாசங்கே ஓதுவாங்க, நபிநாயகம் பீச்சலங்கள் நாமங்கள் ஓதி துஆ செய்வாங்க. ஆமாண்டி ஃபாத்திமா, முன்னோர்கள் தலையிடு கச்சலண்டு படுத்ததில தல்சமதாயத்து ஊதி பத்தா, தெரியவிட்ட நோயை விரட்டுறாங்க. முன்னோர் செய்ததை பிது அத்தன்று முரண்டு வாதம் செய்கிறாங்க, அதுதாண்டி பரிதாய் பரிதா பெத்த ஆரிடம் கேட்டு அறியலாம்டி. ரபியூனில் அவள் பிறந்து விட்டால் பள்ளியில் ஒலையின சோடிப்பாங்க, சுபஹானம் அவளது மஜிலிசுகள் சத்தமாய் பள்ளி எங்கும் மோதுவாங்க. சுன்னா ஜமாத் அணியினிலே சன்மார்க்கம் சுத்தமா விபரிக்காங்க, அந்த அணியில் சென்றிடுவோம், கிருகைகள் துலகமாய் செய்திடுவோம். அன்பு தாய்மாரை புரிஞ்சுக்கங்க, நல்லி மனோடு சேர்ந்திடுங்க, புது புது மார்க்கத்தை பின்பற்றுங்க, சுன்னா ஜமாத் அணியில் கை கொடுங்க. நன்றி, வசலாம். அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம், அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம், சிரம் தாழ்த்தி சொல்வோம், சிரம் தாழ்த்தி சொல்வோம் ஹுதாய ரசூல், அருட்பார்வை பார்க்க
எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் ஆமீனா தாயின் அன்பான ரோஜா ஆமீனா தாயின் அன்பான ரோஜா ஆன்மீகவானில் அரசோச்சும் ராஜா துடிக்கும் எமுயிரே துடிக்கும் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் நிலவை பிளந்த பரிசுத்தர் நீரே நிலவை பிளந்த பரிசுத்தர் நீரே பனி புயல் பணிந்த பயகம்பர் நூரே மலர்வனம் மகிழும் மலர்வனம் மகிழும் மருலோகராஜர் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் இறையோடு கலந்த நிறைவுவதியே இறையோடு கலந்த நிறைவுவதியே மறை தாங்கி வந்த மாணிக்கமதியே பிரகாச ஜோதி பிரகாச ஜோதி பிரபஞ்சம் வீசும் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் மீளாது பெருநாள் கொண்டாடுவோமே மீளாது பெருநாள் கொண்டாடுவோமே நயினார் நபியின் பண்பாடுவோமே ஜெகஜோதி திங்கள் ஜெகஜோதி திங்கள் நாம் காணுவோம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் சீரம் தாழ்த்தி சொல்வோம் சீரம் தாழ்த்தி சொல்வோம் ஹுதாயரசூல் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் அருட்பார்வை பார்க்கும் நூரே எங்கள் சலாம் இந்த பாட்டை பாடியவர் என் ஷாரா நன்றி வசலாம் மிஹ்ராஜ் டிவி நேயர்களுக்கும் அபிமானிகளுக்கும் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் இர்பானியா மதரசாவில் கல்வி கற்கும் ஒரு மாணவி நான் மற்ற மாணவர்களைப் போல் இல்லாமல் சற்று வயது வந்த பிறகும் இந்த மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறேன் மேலும் என்னை போல் நிறைய மாணவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறேன் இன்று இந்த மதரசாவில் சேர்ந்து 4 மாதங்களே ஆகியது நான் இதில் ஆரம்ப பாடத்திலிருந்து தான் ஆரம்பித்தேன் ஆனால் அஷ்ரத்தின் வழிகாட்டலின் அடிப்படையில் அஷ்ரத்தின் சரியான அந்த ஓதல் கல்வியின் அடிப்படையில் நான் இப்பொழுது 30 திவஸ் ஓதிக்கொண்டிருக்கிறேன் மேலும் என்னை போல் இருக்கும் மாணவர்கள் எங்கள் மதரசாவில் சேர்ந்தால் அவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக எங்களது அஷ்ரத் இருப்பார்
மேலும் என்னை போல் இருக்கும் மாணவர்கள் எங்கள் மதரசாவில் சேர்ந்து கொண்டு உங்கள் ஓதல் திறமையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள்.